ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு லவ் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? லவ்வை பத்தியா? லவ்வை பத்தி தான் தெரியாது ப்ரோ, ஏன் கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, லவ் பண்ணா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லவ்வருக்கும் சண்டை வந்துட்டே இருக்குமா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. யார் ப்ரோ சொன்னா உங்ககிட்ட? இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி, அதான் புதுசாக யார்ட்டையாச்சும் கேட்கலாம்னு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். வேணும்னா ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்து பாருங்க. கதையா? எங்க சொல்லுங்க கேட்கலாம். ம், சொல்கிறேங்க. நான் சொல்கிற கதையில் ஹீரோ பேர் கார்த்தி. அப்போ வில்லன் பேர் ரகுவரன் தானே ப்ரோ? ஐயோ கேளியா. சாரி ப்ரோ, சொல்லுங்க. நான் சொல்கிற கதையில் ஹீரோ பேர் கார்த்தி, அவன் ஃப்ரெண்டு பேர் பாலாஜி, அவன் லவ் பண்ண பொண்ணு பேர் அம்முக்குட்டி. அம்முக்குட்டியா? ஐயோ அது அவன் வச்ச பேரியா? சாரி ப்ரோ, சொல்லுங்க. அவன் லவ் பண்ண பொண்ணு பேர் அம்முக்குட்டி. உங்களை மாதிரி தான் ப்ரோ அவனும் அந்த பிள்ளைய சின்சியராக லவ் பண்ணிட்டுருந்தான். இப்போ அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ? நீங்க யாரை கேக்குறீங்க? அதான் அந்த பசங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. வாடா வாடா, பின்னாடியே வாடா டே. இப்ப வந்து ஜோன்குள்ள வாடா டே. இந்தாண்டா அவ்வளவுதான்டா, பக்கமா நெருங்கியாச்சு நெருங்கியாச்சு. மாப்ள மாப்ள, உங்க பின்னாடி வந்து பாத்தா வந்து வந்து வந்துறா. டேய் டேய் டேய், சுறண்டா டேய். மாப்ள திலீப் போறவனா? போறவனா வண்டண்டா வண்டண்டா. ஐயோ அவ்வளவுதான்டா டே. எங்கடா போற? யாழ் கூட பேசிட்டு வந்து சிக்கன் டேனர் போடிச்சு பேசலாம்டா. விளையாடுங்கடா, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, அவன் இல்லையா? இல்லை, வெளியே போயிருக்கான். நீங்க? அவன் ஃப்ரெண்டு. உங்க பேரு? பாலாஜி. டேய், நீ எந்த ஃபோன் எடுத்த? உன்னதான் அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. நீ எதுக்கு அவன் கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருக்க? உன்னால தான்டா எங்களுக்கு பிரச்சனையே. அவன் ட்ரக் யூஸ் பண்ணுறான்னா அதுக்கு நீ தான் காரணம். உன் கூட சேர்ந்து தான் அவன் கெட்டு போகிறான். இனிமே நீ அவன் கூட சேர்ந்து சுத்துறத நான் பார்த்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கு நீ தாண்டா காரணமாக இருப்ப. அமைதியாக ஃபோனை வச்சுடு. மச்சான், உன் ஆள் ஃபோன் பண்ணியிருந்தாடா. என்னடா சொன்னான்? ஒன்றும் சொல்லலடா, எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். மச்சி, ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. ஹலோ. ஹலோ பேபி, கால் பண்ணியிருந்தியா? ஆமாம் கால் பண்ணியிருந்தேன். யார் கால் எடுத்தா? இவன் தான், நம்ம பாலாஜி தான் எடுத்தான். அவங்ககிட்ட என் ஃபோனை கொடுத்துட்டு போகிற? இல்லை, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போனேன், அதனால தான். அவன் கூடலாம் சேராதன்னு சொன்னால் உனக்குலாம் புத்தியே வராதா? சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நான் அத்தனை திட்டு திட்டுறேன், அவன் சூடு சோறனே இல்லாத மாதிரியே இருக்கான். இது வரைக்கும் எத்தனை தடவை திட்டியிருக்கேன், அவனுக்கு சூடு சோறனை இருக்கா இல்லையா? திட்டினையா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அவனுக்கு ஏதாவது இருந்தால் தானே சொல்லுவான். இனிமேல் நீ அவன்கிட்ட சேராத, சேர வேலை வச்சுக்காத. சரி, நீ ஃபோனை வை, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன நீ பேசிக்கிற? நீ போனை வை, நான் பேசிக்கிறேன். சா சொல்றா. யாரு உன திட்டினாலுமே ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? அப்படிலாம் எது இல்லடா மச்சான். இப்பதான்டா போன் பண்ணி சொன்னா, ஏன்டா மறைச்ச என்கிட்ட இருந்து? தங்கச்சி தாண்டா திட்டினா, அதுல என்னடா? ஆனா அவன் உன் அண்ணனா பார்க்கவே இல்லையே. அவன் என்ன அண்ணனா ஏத்துக்கலாம் என்னடா? நான் அவளை தங்கச்சியா தாண்டா பாக்குறேன். என்னோட லவ்வருக்கு அவன் ஃப்ரெண்டை பிடிக்கலன்னு ஹீரோக்கு தெரிஞ்சது ப்ரோ. அப்புறம் என்னாச்சு ப்ரோ? அப்புறம் என்ன ப்ரோ, நடக்கும் போலதான்.
ஹலோ பேபி. டே எங்கடா இருக்க? இங்க தான் உட்கார்ந்து இருக்கேன். நேத்து ட்ரக் யூஸ் பண்ணியா? இல்லையே. டேய் போய் சொல்லாத. டேய் ஓ மேல பிராமிஸ் இல்லடி. போய் பேசிட்டு இருக்காதடா. சத்தியமா இல்லடி. என் ஃப்ரெண்ட் பாத்துட்டு சொல்றா நீ ட்ரக் யூஸ் பண்றேன்னு. நிஜமா நேத்து நான் யூஸ் பண்ணவே இல்ல. அவங்க வேற யாரோ பாத்துるபாங்க. டேய் நீயும் ஃப்ரெண்டும் ட்ரக் யூஸ் பண்றதே என் ஃப்ரெண்ட் கண்ணால பார்த்துட்டு அப்பவே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னான். சத்தியமா நான் யூஸ் பண்ணல. டேய் போய் சொல்ற. நீ எப்ப என் மேல போய் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே நான் உன்கிட்ட பேச விரும்பல. டேய் இல்ல நான் யூஸ் பண்ணவே இல்ல. டேய் அமைதியா ஃபோனவே. இனிமே அவங்க கிட்ட சேரத பார்த்து சத்தியமா உன்கிட்ட பேசவே மாட்டேன். இப்பவே நான் உன்கிட்ட பேச விரும்பல. என்கிட்ட பேசாத ஃபோனவே. என் மேலயே போய் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட அளவுக்கு நீ போயிட்டல. டேய் இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. ஃபோனவே தேவையில்லாம பேசி. ஏய் நான் யூஸ் பண்ணவேலன்னு சொல்றேன்ல. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டாதான் நான் உன்கிட்ட பேசுவேன். ஏ ஏ அப்படி பண்ணாத. ஏ அமைதியா ஃபோன். ஏ ஏ ஹலோ. டேய் சொல்றா. எங்கடா இருக்க? வீட்டு பக்கத்துல. என் வீட்டுக்கு வாடா. இதோ வரண்டா. வெளியே உட்காரா. டேய் என்னாச்சுடா அவசரமா கூப்பிட்டுருந்த? நாலு ஃபோன் பண்ணியிருந்தான். தங்கச்சி என்ன சொன்னான்? இதே நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதா அவன் பார்த்துட்டான். நீ என்ன சொன்ன? முடியாமல் அவன் மேலே போய் சத்தியம் பண்ணிட்டேன். சொல்றா. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னான். என்னடா சொன்னான்? ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டாதான் அவன் கிட்ட பேசுவானாம். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்ல. அதுக்குள்ளே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டா. என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. நீ இருக்க சொன்னா இருக்கண்டா. அவன் சொன்னால் போறண்டா. உன் இஷ்டம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிடா நல்ல முடிவாக எடுடா. போயிட்டு வரேன். அவன் லவ்வர் மட்டும்தான் அவனை விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சான் ப்ரோ. ஆனால் அவன் ஃப்ரெண்டும் அவனை விட்டுட்டு போகலான்னு முடிவெடுத்துட்டான். அவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கிறது அந்த ஹீரோக்கே தெரியாது ப்ரோ. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவோம். யாருடா ஃபோன் பண்ணுறது? எவனா? வேணா கட் பண்ணலாம். கட் பண்ணுறான். திரும்ப பண்ணுவான். திரும்ப கால் பண்ணுவான். ஃபோனை சைலண்டில் போட்டுடலாம். என்ன ரிங்கு போகுது எடுக்க மாட்டேங்கிறான். சரி நேர்லேயே போய் பார்த்துடலாம். வண்டி செருப்பெலாம் இருக்கு. அப்போ உள்ளதாக இருப்பான். பாலாஜி இல்லை? இல்லை நான் வெளியே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்? தெரியல. வண்டியெலாம் எங்கே தான் இருக்குது? வண்டி இல்லைன்னா ஃப்ரெண்டு கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே என்னை விட்டு போயிட்டாங்கல்ல. நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி. டே கார்த்தி என்னாச்சு? ஹலோ பாலாஜி. ஹலோ பாலாஜி. டே கார்த்தி வரவங்க என்னமோ விழுந்து கிடக்குறான்டா. கதவை தட்டினா திறக்கவே மாட்டேங்கிறான்டா. என்னாச்சுன்னு தெரிலடா. சீக்கிரம் வாடா. ஆமாடா. என்னன்னே தெரிலடா. சீக்கிரமாக வீட்டுக்கு வா. ஆமாம் நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆ ஆமாம் சீக்கிரம் வா. டேய் என்னடா ஆச்சு? சோகமாக இருக்க. என்னாச்சுன்னு தெரியலடா. கார்த்தி வர டோர் லாக் பண்ணிட்டு திறக்கவே மாட்டேங்கிறான். என்னன்னு தெரிலடா. கார்த்தி கார்த்தி.
டே டே கார்த்தி டே டே கார்த்தி டே தூக்குடா ஹாஸ்பிட்டல் போலாம். பார்த்துடா பார்த்து ஏண்டா இப்படி பண்ண? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ விட்டு போயிட்ட, அவளும் என்னை விட்டு போயிட்டான். அவன் விட்டுட்டு போனான். நம்ம ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால தான் அவன் நம்ம விட்டு போனாலே. ஏண்டா டே, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? சொல்லியிருந்தா விட்டுருக்கலாம்லடா. நீ எனக்காக விடுவிடா, அவளுக்காக விடுவியா? நீ அவளும் எனக்கு ஒன்று தான்டா. இதில் என்னடா இருக்கு? இது உனக்கு புரியுது, அவளுக்கு புரியலையே. இரு, அவளுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ, நான் தான். நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கிட்டோம். என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறான். ஹலோ தங்கச்சி. அண்ணா, இனிவே அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டை அண்ணனா ஏற்றுக்கிட்டா. சூப்பர் ப்ரோ, இந்த மாதிரி எல்லா லவ்லையும் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுன்னா எந்த லவ்மே பிரேக்கப் ஆகாது ப்ரோ. சரி ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, நான் வரேன். ஆ, கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர் என்ன?